அனைவருக்கும் வணக்கம். 1917 ஜனவரி 17 இப்பூ உலகில் பிறந்த எம்ஜிஆர் தனது சாய் சத்யபாமா மீது அளவற்ற அன்பு கொண்டவர். தனது தந்தையின் மரணத்திற்கு பின் மதுரையில் உள்ள நாடக கம்பெனி ஒன்றில் நாடக நடிகராக கலைத்துறையுடன் தன்னை இணைத்து கொண்டார். நாடகங்களில் நடித்து வந்த இவர் 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார். பல தரப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்த அவர் சினிமாவில் தனக்கென தனி பாணியை வகுத்து கொண்டார். மக்கள் திலகத்தின் திரைத்துறை வெற்றிக்கு பிரபல தயாரிப்பாளர் தேவர் பிலிம் சாண்டோ சின்னப்பத்தேவரும் வசனகர்த்தா ஆரூர்தாசும் முக்கிய காரணமாவார்கள். அவரது உடன் பிறந்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி என்றாலும் தேவர் அவர்களுக்கு உடன் பிறவா சகோதரர் என்ற அந்தஸ்தை கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் என்று கூறப்படுகிறது. குண்டடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தேவர் அண்ணன் வந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்கள் என்று எம்ஜிஆர் கூறியதாக அண்ணன் ஆரூர்தாஸ் அவர்கள் தனது தினத்தந்தி கட்டுரையில் கூறியிருப்பதன் மூலம் தேவரின் மீது எம்ஜிஆர் விலை உயர்ந்த பற்று கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது. சக கலைஞர்கள் நலனிலும் மக்கள் திலகம் பெருமளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதற்கு ஆரூர்தாஸ் அவர்களே முக்கிய சாட்சி. எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த படப்பிடிப்பின் இடைவேளையின் போது அவருக்கு அருகே உட்கார்ந்திருந்த ஆரூர்தாஸ் பெருமளவு வேலைப்பழு காரணமாக அப்படியே எம்ஜிஆரின் மடியில் சாய்ந்து உறங்கிய போது அவர் கண் விழிக்கும் வரை அவரை எழுப்பாமல் அன்போடு பார்த்து கொண்டது அவரின் உயர்வான குணத்தை காட்டுகிறது. நாடக குழுவிலிருந்து திரைத்துறைக்கு வந்தபின் அவருக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் அண்ணாவின் எழுத்தால் கவரப்பட்ட மக்கள் திலகம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவிற்கு பின் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார். கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் 1973 நடந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து அரசியலில் தனது சாதனை ஓட்டத்தை துவக்கினார். 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 200 போட்டியிட்ட அதிமுக 130 அமோக வெற்றி பெற்றது. அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட புரட்சி தலைவர் அவர்கள் 43,065 வாக்குகள் பெற்று அமோக வெற்றியடைந்தார். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 52,00,000 வாக்குகளை அதிமுக அறுவடை செய்தது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை. அந்த கட்சியைச் சேர்ந்த ஆனூர் ஜெகதீசன், பன்ருட்டி ராமச்சந்திரன், எஸ் எம்எல்ஐ, பி தனபால், சி பொன்னையன், கே ஏ செங்கோட்டையன் மற்றும் கா காளிமுத்து ஆகியோர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினர். 1980 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக ஜனதா கூட்டணியை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து புரட்சித் தலைவரின் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் ஆட்சியை கலைத்த பின் நடந்த தேர்தலில் முன்னை காட்டிலும் அதிக வெற்றியை எம்ஜிஆர் பெற்றார். அப்போது 177 போட்டியிட்ட அதிமுக 129 அமோக வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இந்த தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் அவர்கள் 21,066 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் பொன் முத்துராமலிங்கத்தை தோற்கடித்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் காமராஜருக்கு பிறகு தொடர்ந்து 2வது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு. 1983 அதிமுக அரசியல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக ஜெயலலிதா அவர்கள் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1984 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஜெயலலிதாவின் தீவிர பிரச்சாரத்தால் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் 60,510 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3வது முதலமைச்சரான பெருமை புரட்சித் தலைவருக்கு கிடைத்தது. தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேறுவதற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். 1982 மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். மகளிருக்கு சிறப்பு பேருந்து திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். தமிழக அரசியல் வரலாற்றில் மது விற்பனையை தடை செய்த மகத்தான தலைவர் புரட்சித் தலைவர் ஆவார். பழமையான கோவில்களுக்கு முக்கியத்துவம் தந்து அவற்றை புனரமைக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தார். சுற்றுலாத்துறையில் தமிழகம் வளர்ச்சியடைய நடவடிக்கை எடுத்தார். குறிப்பாக ஈழ தமிழர் நலனில் உண்மையான அக்கறை கொண்டிருந்தார். பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு நிதி உதவியும் பொருள் உதவியும் தந்த வள்ளல் அவர். 1987 டிசம்பர் 24 இப்பூவுலகை விட்டு மறையும் வரை ஏழைகளின் நலனுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்த இந்த பொன்மன செம்மலை மனிதாபிமானத்தின் மகாத்மா என்று குறிப்பிடுவது சாலச் சிறந்தது. நன்றி.